அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்றுலாம் தூங்கிட்டீங்களா? வேட்டை நாயெல்லாம் கனவுல வந்துச்சு ஏதாவது? அப்படியா? கண்ணாடி மாளிகையில் நமக்கு வேலை இருக்கா? நம்முடைய கண்ணாடி மாளிகை தான் நம்ம தெரிஞ்சிட்டோம்ல. நம்முடைய கண்ணாடி மாளிகையில் நமக்கு சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி என் மனைவி இறந்து 5 மாதம் ஆகிடுச்சு, இன்னமும் என்னுடைய கவலை வந்து தீரல, மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. இப்போ இதனால் என்னால் ஆட்சியிலையும் கவனத்தை செலுத்த முடியல. ஆட்சியில் கவனத்தை செலுத்தினாலும் அப்பப்போ கவலை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. மக்களையும் என்னால் சுபிட்சமாக வச்சுக்க முடியல. எனக்கு வந்து கவலையிலிருந்து விடுபடுறதுக்கு மருந்து வேணுங்கிறார். என்கிட்ட மருந்து இருக்கான்னு, உங்ககிட்ட மருந்து இருக்கான்னு கேட்குறா, இருக்குது அப்படிங்கிறார். ஒரு நம்பிக்கை வருது அரசனுக்கு. சரி, கண்டிப்பாக இவ்வளோ தூரம் சொல்லி வந்திருக்காருனா இவட்ட மருந்து இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பாட்டில் மருந்து கொடுக்குறார். இந்த மருந்தை வந்து நீங்கள் 3 நாள் தொடர்ந்து காலையில் உணவுக்கு முன்னாடி சாப்பிடுங்க, 4ஆம் நாள் உங்ககிட்ட கவலையே இருக்காதுங்கிறார். அரசனுக்கு ஒரு ஆச்சரியம். 5 மாதமாக போராடிட்டு இருக்கிறோம், வெறும் 4 நாளில் கவலையெல்லாம் போயிடுங்கிறாரு, இது போகுமா அப்படின்ட்டு. மருத்துவரே, உங்களுக்கு நிபந்தனை என்னவென்று தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. நன்றாக தெரியும் அப்படிங்கிறார். உங்கள் உயிர் மீது உங்களுக்கு பயம் இல்லையான்னு கேட்குறாரு. துளியும் இல்லை, மருந்தின் மீது நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறார். சரி, இந்த மருந்தை எப்படி நான் சாப்பிட வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. இவர் சொல்கிறார், தினமும் காலையில் உணவுக்கு முன் உள்ளங்கையில் ஊற்றி உறிந்து குடித்து விடுங்கள். 3 நாள் தொடர்ந்து இப்படி உணவருந்தினால், மருந்து அருந்தினால், 4ஆம் நாள் உங்கள் கவலை உங்களை விட்டு பறந்து ஓடி விடுங்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவருக்கு. சரி, வாங்கிக்கிட்ட ஏதாவது பத்தியம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. பத்தியம் இல்லாமல் ஒன்றும் பெரிதாக இல்லை, ஒரே ஒரு பத்தியம் தான் இருக்கிறது அப்படிங்கிறார். அது என்ன பத்தியம்? ஒன்றும் இல்லை, இந்த மருந்தை அருந்தும் போது மட்டும் நீங்கள் குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்தருந்த வேண்டும் அப்படிங்கிறார். குரங்கை பற்றி நினைக்கும் பழக்கம் எனக்கு எதுவும் இல்லை, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே அப்படிங்கிறார். இதை நீங்களே சொல்லி கொடுக்குறீர்களின்னு கேட்குறாரு. அப்படி இல்லை அரசரே, இந்த மருந்தை கொடுக்கும்போது இந்த பத்தியத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டும் என்பது தான் விதி, நான் சொல்லிட்டேன். நீங்கள் இந்த பத்தியத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக 4 நாளில் கவலை சரியாடுங்கிறார். இவங்க ஆச்சரியம், எனக்கு குரங்கை பற்றி நினைக்கும் பழக்கம் எதுவும் கிடையாது, தாராளமாக நான் குரங்கை பற்றி நினைக்காமல் இந்த மருந்து எடுத்துக்கொள்ள முடியுங்கிறார். சரி, அப்போ 3 நாள் கழித்து உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிறார். சரி, நீங்கள் அதுவரை விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள், 4ஆம் நாள் நாம் சந்திக்கலாம் அப்படிங்கிறார். ஞானி இப்படி ஒரு புன்னூறுகள் போத்துட்டு 3 நாள் கழித்து மீட் பண்ணலான்ட்டு அவர் கிளம்பிட்டார். அரசனுக்கு நம்பிக்கை, நாளை முதல் நாம் மருந்து எடுக்கப் போகிறோம், நாளை காலையில் எழுந்து குளித்து பூஜை செய்து விட்டு உணவுக்கு முன் மருந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அடிக்கடி யோசிக்கிறார், குரங்கை பற்றி மட்டும் நினைக்கக்கூடாது, அவ்வளவுதானே, மிகவும் எளிதான விஷயம் ஆயிற்றே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிவெடுத்துக்கிறார். அப்பப்போ மனைவி இழந்த கவலை ஒரு புறம், குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது என்ற நினைவு ஒரு புறம், மருந்து நாளைக்கு அருந்த போகிறோம் என்ற எண்ணம் ஒரு புறம், இப்படி வந்து வந்து போய்கொண்டிருக்கிறது. அவர் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, அவ்வளவுதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறார். உறங்க போகும்போது கூட சொல்லிக்கிறார், நாளை காலையில் மருந்து இருக்கிறோம், முதல் நாள் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது அப்படி முடிவெடுத்துட்டு அடுத்த நாள் வந்து காலை எழுந்திருக்கிறார், குளிக்கிறார். குளிச்சுட்டு போது நம்ம குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, அடடா குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது என்று நினைத்து விட்டோமே, மருந்து இருக்கும்போது நினைக்கக்கூடாது, அப்போது பார்த்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறார். குளிச்சும் பூஜை பண்ணுறார், இறைவா மருந்து எனக்கு வேலை செய்ய வேண்டும், நான் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது. அங்கேயும் இவர் குரங்கை பற்றி நினச்சிடறாரு. அப்புறம் கடைசியாக மருந்து எடுத்து கையில் ஊற்றுறாரு, குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது என்று நினைத்து விட்டார். அடடா, 1 நாள் வீணாகிவிட்டதே, நாம் கவனக்குறைவாக குரங்கை பற்றி நினைத்து விட்டோமே அப்படின்ட்டு மருந்து பாட்டில் வச்சுட்டு, சரி 5 மாதங்கள் பொறுத்திருந்தோம், 1 நாளில் என்ன ஆகிவிடப் போகிறது, நாளை கரெக்டாக இதை பின்பற்றுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தீவிரமாக முயற்சி பண்ணுறார். நாளை குரங்கை பற்றி நினைக்கவே கூடாது அப்படின்னு உட்காந்து சங்கற்பம் எடுக்கிறார். கண்ணை மூடிட்டு, குரங்கை பற்றி நினைக்க மாட்டேன், குரங்கையின் எண்ணத்தில் வரவே கூடாது, எந்த குரங்கையும் நினைக்க மாட்டேன் நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்கார். அப்புறம் அடுத்த நாள் படுக்கிறாரு,
தூக்கத்திலேயே கனவுல வந்து குரங்கு வருது. என்னை பற்றியா நினைக்க மாட்டேங்கிறாய்ன்னு குரங்குனுடைய கேரக்டர்லாம் ஒரு ஞாபகம் வந்து போயிட்டுருக்கு. இது பெரிய இடைஞ்சலாக இருக்கிறதே, காலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் குளிக்கும்போது குரங்கை பற்றி நினைக்கிறாரு, சாமி கும்பிடும்போதும் குரங்கை பற்றி நினைக்கிறாரு, மருந்து பாட்டில் எடுக்கிறாரு குரங்கை பற்றி ஞாபகம் வந்துடுது. இது பெரிய இம்சையாக இருக்கிறதே, இரண்டாம் நாளும் தவற விட்டு விட்டோமே, மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுன்ட்டு மந்திரி கூப்பிட்றாரு. மந்திரியாரே, குரங்கை பற்றி நினைக்கும் பழக்கமே எனக்கு இல்லை, இல்லாததை ஒன்றை நமது இந்த மருத்துவர் சொல்லிவிட்டு என் பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டார். இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, குரங்கை பற்றி நினைக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது யுக்திகள் இருக்கிறதா அப்படிங்கிறார். நான் மந்திரி வந்து யோசிக்கிறார், அரசரே, மனோதத்துவ வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு நேரத்தில் ஒரு சிந்தனை தான் தோன்றுமாம், ரெண்டு சிந்தனை தோன்றுவதற்கு வாய்ப்பே இல்லையாம். சரி, அதனால் நீங்கள் குரங்கை பற்றி நினைப்பதற்கு பதிலாக ஒரு யானையை கற்பனை செய்து நினைத்து கொள்ளுங்களேன், குரங்கு உங்களை விட்டு போய்விடும். நல்ல யோசனை தான், அப்போ யானை எப்படி இருக்குன்னு நாம் கற்பனை பண்ணுவோம் அப்படின்ட்டு யோசிக்கிறார். யானை என்றால் முரம் போன்ற காதுகள், மிகப்பெரிய தூண் போன்ற தும்பிக்கை, மிகப்பெரிய தலை அப்படின்னு இவர் வாலண்டரியாக வந்து யானையை பற்றி கற்பனை பண்ணுறார். கொஞ்ச நேரத்தில் அந்த யானை சைஸுக்கு குரங்கு தெரியுது. ஆஹா, இதுவரையிலும் சின்ன சின்ன குரங்கு தான் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ யானை சைஸுக்கு குரங்கு வருதே அப்படின்னு யோசிக்கிறாரு. நாம் என்ன தான் ஒரு இதை வேண்டாம்னு முயற்சி பண்ணாலும் அதுவே தானே நம்ம சிந்தனைக்கு வந்துட்டுருக்கு. இப்போ சின்ன குரங்குக்கு பதிலாக பெரிய குரங்காக வந்துட்டுருக்கே அப்படின்னு யோசிக்கிறார். என்ன தான் செய்வது, எவ்வளவு கவனமாக இருக்கிறோமோ அவ்வளோ கவனத்திற்கு அதிகப்படியான கவனத்துக்கு தந்துடுறோமோ அதிகப்படியான குரங்குகள் வந்துட்டுருக்குதேன்னு யோசிக்கிறார். ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. நைட்டு கனவுலையும் குரங்கு, ஒன்றும் பண்ண முடியல. காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறாரு, அங்கேயும் குரங்கு ஞாபகம். வாலண்டரியாக வேறு சிந்தனைக்கு கொண்டு போகிறாரு, மனசை கொண்டு போயிட்டு மருந்து பாடலை தூக்குறாரு, குரங்கு ஞாபகம் வருது. அடடா, குரங்கு நினைக்கக்கூடாதுன்னு நினைத்து விட்டோமே அப்படின்ட்டு மூன்றாம் நாளும் தவற விட்டு விடுகிறார். மூன்று நாள் தவறிட்டுருச்சு, முடிஞ்சிருச்சு. ஞானி வராரு, வந்துட்டு, அரசரே, மருந்தை அருந்து நீரா, கவலை உங்களை விட்டு பறந்துடியதான்னு கேட்குறாரு. அவர், எங்கே மருந்து அருந்தினேன், நீங்கள் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரர் அப்படிங்கிறார். நான் என்ன செய்தேன்னு கேட்குறாரு. குரங்கை பற்றி நினைக்கும் பழக்கமே எனக்கு இல்லை, இல்லாததை சொல்லி கொடுத்து இப்போ குரங்கை பற்றி நினைக்க முடியாத மாதிரி நினைக்கக்கூடாதுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணி என்னால் முடியவில்லை, மிகப்பெரிய போராட்டத்தில் ஒரு நாள் கூட என்னால் மருந்து அருந்த முடியவில்லைங்கிறார். அப்படியா, அது நிபந்தனை, என்ன செய்ய முடியும், என்னை கேட்டிருந்தால் நான் சொல்லி கொடுத்துருப்பேனே அப்படிங்கிறார். மருந்தை கேட்டீர்கள், கொடுத்தேன். நிபந்தனையை கேட்டீர்கள், சொன்னேன். நிபந்தனையை எப்படி பின்தொடர்வது என்று கேட்டிருந்தால் சொல்லி கொடுத்துருப்பேனே அப்படிங்கிறார். சொல்லி கொடுத்துருப்பீர்களா, குரங்கை பற்றி எப்படி நினைக்காமல் இருக்க முடியும் என்பதை சொல்லி கொடுத்துருப்பீர்களாங்கிறார். ஆமாம், என்னை கேட்டிருந்தால் சொல்லி கொடுத்துருப்பேனே அப்படிங்கிறார். முதலில் அதை சொல்லி கொடும், பிறகு நான் மருந்து இருந்துகிறேங்கிறார். உடனே அந்த ஞானி என்ன பண்ணுறாரு, எப்படி குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்து எடுக்கிறதுங்கிறத அந்த அரசன் சொல்லி கொடுக்குறாரு. அரசன் அதை கேட்குறாரு, கேட்கும்போது சில சந்தேகங்கள்லாம் வருது, அந்த சந்தேகத்துக்கு விளக்கமும் கொடுக்குறாரு. அந்த விளக்கத்தை அரசன் ஏற்றுக்கிட்டு மருந்து எடுக்கிறார். தொடர்ந்து மூணு நாள் எடுக்கிறாரு. அந்த ஞானி சொன்ன மாதிரியே நான்காம் நாள் கவலை அவரை விட்டு பறந்தோடி விடுகிறது. இதுதான் கதை. என்ன கேள்வி என்றால், அரசன் கேட்ட கேள்விக்கு அந்த ஞானி என்ன பதில் சொல்லியிருப்பார், குரங்கை பற்றி நினைக்காமல் இருப்பதற்கு என்ன யுக்தியை சொல்லி கொடுத்துருப்பார் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. நீங்களும் இரண்டாம் நாள் வந்து உட்காந்துருக்குறோம். நாம் நேற்று ஐயா ஒரு செஷன் எடுத்துட்டார், ஞான புரிதலை பற்றி எடுத்துட்டார். இரவு பட்டத்து நாய் கதையும் நம்ம கேட்டுட்டோம். இப்போ நீங்களும் கிட்டத்தட்ட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டீங்க. உங்ககிட்ட நான் அந்த கேள்வி கேட்குறேன், ஞானி என்ன சொல்லியிருப்பார், குரங்கை பற்றி நினைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி சொல்லி கொடுத்துருப்பார், எதற்காவது பதில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பரவாயில்ல, தப்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, சொல்லுங்கள். அவர் மைக் அப்படி கொடுங்க, அவங்களுக்கு மைக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய பதில் என்னவோ எதுனாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள். ஏன், நம்ம பிரச்சனைலாம் பார்த்து தான்
நம்ம நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வை தான் நம்ம வந்து ரொம்ப வருத்தப்பட்டுருப்போம், இப்படி ஆயிடுச்சே இது என்ன பண்ணுறது, அது விடுபட முடியாமல் தவிச்சிட்ருக்கோம். ஒருத்தர் நம்ம திட்டான், அவமானப்படுத்திட்டான், அந்த வேதனை, நம்ம சொல்கிற பேச்ச பிள்ளைங்க கேட்கலங்கிற கவலை, தொழில் நல்லா இல்லையங்கிற கவலை, இது இப்படி ஒவ்வொரு எத்தனையோ கவலைகளில் தான் நம்ம போராடிட்டுருக்குறோம். இப்போ ஞானி என்ன சொல்லியிருப்பார், அது பின்னாடி நீ போகாத அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார், அது பின்னாடி போகாதன்னு சொல்லியிருப்பார். இன்னும் வேறு ஏதாவது பதில் சொல்லுங்கள். நம்ம ஒரு ஒரு இது ஆக்சுவலாக ஒரு கலந்துரையாடல் தான், ஒரு கதை கேட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருப்பார், ஏற்றுக்கூடிய விஷயமா? ஏன்னா இந்த இதுக்கான பதில் வந்து உங்களுக்கெல்லாம் நேற்றே கொடுத்தாச்சு. அவர் வந்து குரங்கை பற்றி நினைக்க அவர் மனைவியோட கவலையையும் மக்களோட அந்த பார்க்க முடியல மக்களுக்கு எதுவும் ஜெய முடியல கவலையும் மறந்துட்டு குரங்கை பற்றி இன்ன சிந்தனையிலே ஓடிக்கிட்டே இருந்திருக்கோம். அந்த விதமாக அது நீங்கள் இது இந்த சிந்தனை மாதிரி அந்த சிந்தனைக்கு வந்திருக்கீங்கல்ல, இதே மாதிரி வேறு சிந்தனைக்கு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த அப்படி தான் ஒரு யானை நினைச்சார், அப்புறம் யானை சீசு குரங்கு வருது இல்லை. ஆமாம், அது மாதிரி நம்ம அப்படி பண்ணியிருந்தாலும் பிரச்சனை ஆகிடுமே. ஆமாம், வேற என்ன பதில் ஏதாவது? இதை அதுதான் விட முடியாமல் தடுமாறுறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அந்த ராஜாவும் கஷ்டப்படுறாரு, எப்படி குரங்கை பற்றி நினைக்காமல் இருக்கிறது அப்படின்னு தான் கவலைப்படுறாரு. நாமளாக போட்டுக்கிறோம் காதில் வந்து உழுவுதே, அதுக்கு தான் கேட்குறேன் நினைப்பேன். உங்களுக்கான தான் பதில் இது. நீங்கள் விட்டுறீங்க, அவங்க பேச காதில் உழுவுது இல்லை, அப்போ மனசு கஷ்டப்படுமில்ல. ஆ, செவிடாக இருந்தால் பரவாயில்ல, காது நல்லா கேட்குது, தூரமாக நம்மளை பற்றி பேசினா கூட நம்ம காதில் உழுவுது இல்லை. ஐயா, ராணியை பற்றி நினைக்கிறத மறக்கிறதுக்காக முயற்சி எடுத்தார், அதுக்கப்புறம் ஒரு பக்கம் மக்களை காப்பாதுன்னு நினச்சார், இதெல்லாம் கவலையாக இருந்தது. இது இடையில தான் இந்த குரங்கு வந்துச்சு. அவர் சொல்லியிருப்பார், ஒன்று மறக்கிறதுக்காக இன்னொன்று நினச்சிங்க, அப்போ இன்னொன்று மறக்கிறதாக இன்னொன்று நினச்சிங்க, இந்த மாதிரி தொடர்ந்து இதே சிந்தனையில் இருந்தீங்கன்னா எதுவுமே பண்ணவே முடியாது. அது எல்லாத்தையும் நினைக்கிறதுனா அதை பிடிச்சிட்டு அது பின்னாலே ஃபாலோ பண்ணி போகிறது போல யதார்த்தமாக விடுங்க, அது யதார்த்தமாக தானாக சரியாயிரு. இப்போ என்ன கேள்வினா, யதார்த்தமாக விடுறதுன்னா என்ன? ஏன்னா நம்ம புரிஞ்சவங்க யதார்த்தமாக விடுறதுன்னா என்ன சொல்லுவீங்க? திங்கிங் வந்து இது தாட்ஸ் வரும், அதை விட்டுரு, அதை திங்கிங்காக நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். கரெக்டான பதில் சொல்லிட்டார். இன்னும் ஏதாவது பதில் இருக்கா? இன்னும் எலாபரேட்டராக பதில் இருக்கா ஏதாவது? நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? இந்த மருத்துவர் வந்து அவர்கிட்ட மருந்து கொடுக்கும்பொழுது மருந்து சாப்பிடும் முறையில் சொல்லி கொடுத்தார், உள்ளங்கையில் ஊற்றி குனிந்து சாப்பிடணும், அதை மட்டும் மனதில் வைத்து மருந்து சாப்பிடுங்க. அவர் அப்படிதான் நினைக்கிறாரு, இதை மட்டும் மனசு வச்சு இப்படியாவது சாப்பிடணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்லுவார். இதை பற்றி நினைக்கும் போது தான் குரங்கு பற்றி நினைக்கக்கூடாதுங்கிறதும் வருது, ஏன்னா அவர் சொல்லிட்டார்ல. சார், நீங்கள் சுந்தர் உங்கள் பதில் சொல்லுங்கள். இல்லை இல்லை, மைக்கில் சொல்லுங்கள். அந்த அவருக்கு எழும்புறது எல்லாமே ஒரு தாட்டு, அந்த தாட்டை இவர் கிராப் பண்ணிக்கிறப்ப தான் அது ஒரு திங்கிங்காகவே கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த தாட்டை விடுறதுக்கு தான் இதுதான் மெத்தட் ஆக்சுவலாக. ஆனால் அவர் எந்த மாதிரி சொல்கிறப்பாரு கற்ப என்னால் சொல்ல முடியல, பட் ஆனாக்கா அந்த தாட்டை எலாபரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழியை அவர் சொல்லியிருப்பாரு, அதை திங்கிங்காக மாற்றாமல் இருக்கிறதுக்கு ஒரு திரும்ப அவர் சொல்லியிருக்கணும் கண்டிப்பாக. இன்னும் வேறு ஏதாவது பதில் இருக்கா? ஆ, சொல்லுங்கள். நல்லா நினைக்க, இல்லை மேலே இன்னும் ஃபுல்லாக அழுத்துங்க மேலே. ஆ, அந்த தாட்டு மேலே சவாரி செய்ய வேண்டாம், நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க. சவாரி செய்கிறனால தான் உங்களுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணி சவாரி செய்கிறனால தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை, அதை சவாரி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். சரி, சவாரி செய்யாமல் இருக்கிறதுனா என்ன பண்ணணும், அதுதான் கேள்வி. சும்மா இருக்கணும், சும்மா இருந்தால் அந்த தாட்டு வரும்போது நம்ம அதை பிடிச்சிட்டு இல்லாமல் நம்ம அப்படியே சும்மா விட்டுட்டோம்னாவே அது பாட்டு ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பார். ஆமாம், சும்மா இருக்கு, கடைசியாக சும்மா இருக்கு, நம்ம வந்துட்டோம், நம்ம பதில் வந்து சும்மா இருக்கு வந்துட்டோம். ஆமாம், இங்கே ஒரு டைவர்ஸனாகி வேறு ஒரு மேட்ருக்கு போகிறேன். எனக்கு கிளியரான இடம் இந்த சும்மா இருதான். ஒரு பத்து 11 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா நூலை படிச்சுட்டு
சும்மா இருக்கிறது தான் சரியான வழின்னு கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இன்னமே நம்ம சும்மா இருக்கணும், எந்த ஒரு எண்ணத்தையும் கொண்டுறக்கூடாதுன்ட்டு நானும் உட்காந்து எந்த எண்ணம் வந்தாலும் இந்த எண்ணம் வரக்கூடாது, நம்ம சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா அப்போ தான் சும்மாவே இருக்க முடியல. நானும் உட்காந்து சும்மா இருக்கிறதுக்கு காலையிலிருந்து மத்தியானம் வரலும் பார்க்குறேன், அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. இந்த எண்ணம் வரக்கூடாது, இந்த எண்ணம் வரக்கூடாதுங்கிறேன், எது இதெல்லாம் வரக்கூடாதுங்கலாம் வந்துகிட்டே இருக்குது, ஏன்னா சும்மாவே இருக்க முடியல. அப்புறம் தான் ஐயாட்ட போய் எனக்கு கேட்டேன் நான், ஏன் நீங்கள் சொல்லிட்டீங்க ஒரு வாரத்தில் ஈஸியாக சும்மாருன்ட்டு, சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி நான் தோற்று போயிட்டேங்க, என்னால் சும்மா இருக்க முடியல, அதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு கேட்டேன். ஒரே ஒரு வார்த்தை தான் ஐயா கேட்டார், சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்களா அப்படின்னாரு. ஆமாங்கய்யா அப்படின்னேன். முயற்சி பண்ணால் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னாரு. முயற்சி பண்ணால் எப்படி சும்மா இருக்க முடியுமா? அப்புறம் தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டு தான், அதை புரிஞ்ச சனத்தில் அப்போ நமக்கு வேலையே இல்லையாங்கண்ணே, அட ஒரு வேலையும் இல்லையேனாரு. அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு, அட இவெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்துட்டுமே அப்படின்ட்டு. நான் போய் அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்டலாம் சொன்னேன் நான், நீங்கள் அகத்தில் சும்மா இருங்கள் அப்படின்னு. ஒருத்த வந்து என் ஃப்ரெண்டு கேட்டான், சும்மா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சும்மா இருக்கிறதுக்கு நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு. உடனே அடுத்த கேள்வி கேட்டான், நான் எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ எதுவும் பண்ணாமல் இருக்கிறது எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு. உன் அடுத்து கேள்விக்கிறான், நான் எதுவுமே செய்யாமல் இருக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன நினச்சிட்டு இருக்கான், எதையாவது ஒன்று செஞ்சு சும்மா இருக்கணும்னு நினைக்கிறான். அது சும்மா இருத்தல் என்பது நம்முடைய முயற்சியால் நிகழக்கூடியதுன்னு அவன் நினச்சிட்ருக்கான். இது முயற்சியால் நம்முடைய செயலால் நிகழக்கூடிய ஒரு விஷயமே அல்ல. நம்முடைய இயலாமையை புரிந்து கொள்வதால் ஏற்படக்கூடிய விளைவு. நம்மளால் எதுவுமே உள்ளே செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதோடு நம்ம வேலை முடிஞ்சு போயிடுச்சு. அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா அது தானாக நடக்கும். நீங்கள் முயற்சி பண்ண பண்ண முயற்சியால் சும்மா இருப்பது என்பது நடக்கவே நடக்காது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓ ஐயா கேட்ட கேள்வி, முயற்சி பண்ணி சும்மா இருக்கிறீங்களா அப்படின்னாரு. முயற்சி பண்ணி ஒரு காரியத்தை செய்யலாம், முயற்சி பண்ணி சும்மா இருக்க முடியுமா? எதுவும் பண்ண முடியாதுன்னு எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ வந்து அங்கே அகசரணாகதிங்கிறது நடக்கும். அந்த அகசரணாகதி நடக்கும்போது அந்த சும்மா இருத்தல்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நிகழக்கூடிய ஒரு விஷயம். அப்போ சும்மா இருக்கிறதுங்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒன்று செஞ்சு அடையக்கூடிய விஷயமே அல்லங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும்.
என்ன கேக்குறீங்க? புற வேலைக்கு செயலுக்கு தூண்டுகோலாக வச்சுக்கிங்க. இப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட துயரம் இருக்குல்ல, அந்த துயரத்தை வந்து நம்ம வெளியே எப்படி நம்ம சரி பண்ணணும், டிவோர்ஸ் பண்ணணுமா? அது அந்த புற முடிவை தான் அவங்க எடுக்கணுங்கிறேன் நான். ஒரு விஷயம் நம்மளால் எப்போ முடிவெடுக்க முடியலையோ அப்போ வந்து இல்லை குழப்பம், மனம் என்றாலே குழப்பம் தான். அதாம்மா, மனம் என்றாலே குழப்பம்தான். இல்லை 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 இல்லை, மனம்னாவே குழப்பம்தான். பத்து எண்ணங்கள் வருது, இதுவா அதுவா இதுவா அதுவா அப்படின்னாவே அது குழப்பம், அதுதான் மனமே. புத்திங்கிறது என்னன்னு கேட்டால் தீர்மானமாக முடிவு பண்ணுறது தான் புத்தி. புத்தி அங்கே வேலை செய்யலை அப்படின்னா அதுதான் சொல்லுவாங்கள்ல, சுய புத்தியும் இல்லை சொல் புத்தியும் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சுய புத்தி வேலை செய்யாதப்போ தான் நண்பர்களை நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கலாம். இந்த மாதிரி எனக்கு ஆலோசனை இருக்குது, நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்ம வேண்டப்பட்டவங்ககிட்ட கேட்கும்போது நம்முடைய நலன் கருதி நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிறது புரியுதுங்களா? மனசுனாவே எல்லாத்தையும் காட்டினா தான் அது மனசு, அதிலிருந்து தேர்ந்தெடுக்கிறது தான் நம்ம புத்தி. புத்திங்கிறது நிதானமாக செயல்படக்கூடிய விஷயம். எப்படி வெளியே செய்யணும், நம்ம எல்லாமே செயலுக்கு தான் புத்தி வேணுமே தவிர மனசு நிர்வாகம்னா புத்திக்கு அங்கே வேலையே இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க, டைமும் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து ஐயா வந்து அகம்புறம் பற்றி பேச போகிறாங்க, இதை நல்லா புரிஞ்சுங்க. நான் யாருங்கிறத ஒரு சப்ஜெக்ட் பேச போகிறாங்க. இன்றைக்கி இரவு சரவணன் வந்து உங்களுக்கு டாக் கொடுக்க போகிறாரு. நாளைக்கு வந்து நான் யார் சப்ஜெக்டை வந்து நான் உங்களுக்கு ஒரு வேறு கோணத்தில் நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பர்சனலாக கூட மறுபடியும் பேசுங்க உங்கள் பிரச்சனைக்கு. அதுதான் நானும் அதுதான் சொல்கிறேன் நான். அம்மா நேற்று நைட் நீங்கள் டாக் கேட்டீங்களா, கதையெல்லாம் கேட்டீங்களா? கதை புரிஞ்சிச்சா? புரியலையா? சரி, அப்போ என்ன பண்ணுறேன்னா, மித்த பேருக்கெல்லாம் புரிஞ்சிருக்குது, உங்களுக்கு கதை புரியலை, அது தப்பு இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்திருக்கிற ஒரு 25 பேர் வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 24 பேருக்கு புரிஞ்சிருக்குது, ஒருத்தருக்கு புரியலை, தப்பாக சொல்லலை. நீ அதில் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ டைம் இருக்குது இல்லையா, உங்களுக்கு எந்த இடத்துல புரியலைன்னு சொன்னால் நாங்கள் அதை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது. ஒரு 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 நிமிஷம், இப்போ உங்களுக்கு புரியலங்கிறது தான் இப்போ பிரச்சனை. புரிஞ்சிருந்தால் நீங்களுமே அந்த ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க. இப்போ மித்த பேருக்கு, ஏமா மித்த பேருக்குலாம் இல்லை இல்லை, ஒரு நிமிஷம் அம்மா, மித்த பேருக்குலாம் கதை புரிஞ்சுதா, டவுட் இருக்கா? இல்லை. அம்மாம்மா நீங்கள் மற்றவங்களை கேட்காதீங்க, நீ நான் கேட்குறது உங்களை கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லணும், புரியுதுங்களா? இப்போ மற்றவங்க ஏதோ ஒரு அளவு புரிஞ்சிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு தான் இப்போ புரியலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சாயந்தரம் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேளுங்கள், உங்களுக்கு எந்த இடத்துல புரியலைங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களுமே அது தப்புன்னு சொல்லலை, நீங்களுமே அதை புரிஞ்சிக்குவீங்க, அவ்வளோதான் விஷயம். அதனால் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு நாம் கொஞ்சம் தனி, ஏன்னா இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிக்கிட்டவங்களுக்கு மறுபடியும் அதை நம்ம பண்ண வேண்டிய டைம் இல்லை, ஏன்னா நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறனால தான் இப்படி எடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு சாயந்தரமோ அல்லது ஈவினிங் வாங்க, இவர்கிட்ட உட்காருங்க, நான் நைட்டு பேசுவேன், நான் இப்போ இவர் ஃப்ரீயாக இருப்பாங்க. நீங்கள் உங்கள் டவுட்டை வந்து நீங்கள் நேற்று சொன்ன கதையில் எனக்கு புரியலை, எந்த பகுதி புரியலைங்கிறத இவர்கிட்ட கேளுங்க, இவங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் இப்போ டைமை நம்ம வந்து எடுக்கணுங்கிறதுனால தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கான விளக்கம் கொடுத்துருவாங்க. இரவு நீங்கள் எட்டரை மணிக்கு நாங்கள் இங்கே தான் இருப்போம், சரிங்களா? நீங்கள் 8:30 உங்களுக்கு எங்கே புரியலைங்கிறத நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சரிங்களாம்மா? சரி, அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஐயா இப்போ வகுப்பு எடுக்க போகிறாங்க, நம்ம மீண்டும் ஈவினிங் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.